வணக்கங்க, உங்களை ஹாப்பி சேனல் மூலயமா சந்திக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்போது சொல்ல போகிறது ஒரு சக்தி வாய்ந்த அனுமானோட மந்திரம். அந்த மந்திரம் வந்து ராகவேந்தர் வந்து ராஞ்சனியர்காண்டி எழுதின மந்திரம்ங்க. அந்த புஸ்தகம் பழைய காலத்து புஸ்தகம் என்கிட்ட இருக்குது, நான் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது படித்து படித்து எனக்கு மனப்பாடம் ஆகிட்டு அது உங்களுக்கும் சொல்கிறேன். இது யார் படிக்கிறாங்களோ ஆஞ்சியரோட முழு அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா ராகவேந்தர் வந்து இந்த ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை எழுதி அவர் சுவாசித்த போது ஆஞ்சநேயர் முன்னாடி வந்து என்ன வர வேணும்னு கேட்டாராம் ராகவேந்தர்கிட்ட. அவர் எழுதின ஸ்லோகம் அது. அந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இது யார் இது படிக்கிறாங்களோ ஒரு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் படித்தீங்கன்னா அது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கஷ்டமான ஸ்லோகம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கணும். இது யார் 48 நாள் தொடர்ந்து சொல்கிறாங்களோ ஆஞ்சனோட முழு கிரகம் அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயரோட முழு அனுகிரகம் அவங்களுக்கு நிச்சயமாக பரிபூரணமாக கிடைக்கும். அது சந்தேகமே வேணாம். அது படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கனவுலே வந்து ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு உணர்த்திடுவார், நான் உனக்கு என்றைக்கு துணையாக இருக்குன்னு உணர்த்திடுவார். அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆயுள் பலம் கூடும். அந்த யார் படிக்கிறவங்களோ அவங்க வீட்டில் துர்மரணம் கண்டிப்பாக நிகழாது. நம்ம வந்து நிம்மதியாக வெளில பயணம் போகல, நிம்மதியாக நம்ம பயணம் போகலாம். எந்த ஒரு ஆபத்தும் வராது அது படிக்கிறவங்களுக்கு. ஒரே ஒரு செம்பு தண்ணி வச்சு ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை வாசித்தா போதுங்க. இப்போ நான் ஸ்லோகத்தை உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள், படிக்கிறேன். உங்கள் இந்த டிஸ்கஷன் பாக்ஸ்லையும் நான் குடிக்கிறேன். அதை வந்து படித்து பயன்பெறுங்க, ஓகேங்களா? இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, ஓகே? ஓம் நமோ ஹனுமாதே ருத்ரவதனாய பஞ்சவதனாய பூர்வமிகே மகாருத்ராய சகலசத்ரு சங்கரனாய ஸ்ரீராம தூதாய ஸ்வக. ஓம் நமோ ஹனுமாதே ருத்ரவதராய பஞ்சவதனாய தச்சனாமுக கரளவதனாய நரசிம்காய சகலபூதம் பிரதிநிதினாய ஸ்ரீராம தூதாய ஸ்வக. ஓம் நமோ ஹனுமாதே ருத்ரவதராய பஞ்சவதனாய வசோமிகே கரடாய சரவிக்கிரண நிவாரணாய ஸ்ரீராம தூதாய ஸ்வக. ஓம் நமோ ஹனுமாதே ருத்ரவதராய பஞ்சவதனாய உத்ரமுகி ஆதிவாராய சகல சம்பத்ரி ராம ஸ்ரீராம தூதாய ஸ்வக. ஓம் நமோ ஹனுமாதே ருத்ரவதராய பஞ்சவதனாய ஊர்தோம்கி அகிரிசல வலிகரனாய ஸ்ரீராம தூதாய ஸ்வக. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த அதிசக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திர வழிபாட்டு ஸ்ரீ ராகவேந்தர் வழிபட்டு ஆஞ்சநேயரின் அனுகிரகத்தை பெற்றவர். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், தினசரி இதை 5 முறை ஜபம் செய்து நற்பலனை தரும். மேலும் பலன்கிட்ட வளர்பிறையில் மூல நட்சத்திரத்தில் தொடங்கி 48 நாட்கள் தொடர்ந்து ஜபித்தால் நற்பலன் கிடைக்கும். தினமும் தினசரி வாழைப்பழம் கற்கண்டு திராட்சை நைவேத்தியம் செய்யலாம். மாரதியின் கிருபை பெற நமக்கு மாரதியின் கிருபை நமக்கு கிடைக்க வழிபடுவோம். புரிஞ்சுதுங்களா? இது ராகவேந்திரர். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபட்டு ஆச்சரியர் முழு அனுகிரகம் பெற்றவர். தினமும் இதை 5 முறை படிக்கணுங்க. நம்ம 5 முறை படிக்கணும்னா 1 முறை படித்தா போதும். காலைல 1 முறை, சாயந்தரம் 1 முறை படித்தா போதும். இதை நீங்கள் மனப்பாடு தினசரி படித்தீங்கன்னா மனப்பாடு ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு சம்பு தண்ணி வச்சா கூட போதும், ஆஞ்சநேயர் ஏற்றுப்பார். ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் சொல்ல வேண்டியதுதான், அவ்வளோதான். அந்த துயநீர் ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் சொல்லிவிட்டு நம்ம படிக்கலாம். நான் தினமும் இந்த சிலையை வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பூஜை ரூமில் எனக்கு கனவுலே வந்து அவர் சில செய்திகளை வந்து அவர் நான் என் கூட துணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். கனவெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுங்க. ஆனால் கனவுலே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர் முழு அணுகுது. யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோர விபத்து நிச்சயமாக நடக்காதுங்க. அவங்க குடும்பத்துக்கே நடக்காது, அவங்க வம்சத்துக்கே நடக்காது. இந்த பசங்கள்கிட்ட வீட்டில் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள படிக்க சொல்லி, இப்போ லாக்டவுனில் வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, அவங்கள படிக்க சொல்லி இதில் மனப்பாடம் செஞ்சுக்கணும். ஒரு வாரம் படிச்சிங்கனாலே போதும், கடை 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 கடைன்னு வந்து அது மனப்பாடம் ஆகிடுங்க. இதை வந்து தயவுசெய்து படிங்க. இந்த பாக்ஸில் டிஸ்கவுண்ட் பாக்ஸில் நான் கொடுக்குறேன்.
அதை வந்து படித்து பயன்பெறுங்க ஓகேங்களா. இது தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயரோட முழு அனுகிரகம் கிடைக்குங்க சர்வ நிச்சயம். நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஓகே.